வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம களஞ்சியம் கம்பெனியில் தயாரித்து கொடுக்குற ஹெல்த் மிக்ஸ் பவுடர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரில் 40 கண்டென்ட்டு சேர்த்து அரைச்சி தராங்க. என்னென்ன பொருட்கள் போடுறாங்கன்னு இந்த ஸ்டிக்கர்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பொருட்களெல்லாம் தூசி இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம பாட்டி அம்மாலாம் வாஷ் பண்ணி காய வைப்பாங்கள்ல, அது போல் வாஷ் பண்ணி கல் இல்லாமல் அரைச்சிட்டு சுத்தம் பண்ணி காய வச்சு சரியான அளவில் வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி அழகாக பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த 40 பொருட்கள் என்னென்னவாக இருக்கும்னா, மண்ணில் விழுந்தால் முளைக்கக்கூடிய பயிர் வகைகள், அதாவது நிலக்கடலை, கொண்டக்கடலை, பச்சை பயிறு, கொள்ளு, இப்படிப்பட்ட பயிர் வகைகளையும், தானியங்களில் கேழ்வரகு, கம்பு, கொள்ளு, எள்ளு, சோளம், இன்னும் ஒரு சில தானியங்களையும் புரோட்டீன் சத்துக்காக செய்கிறாங்க. அதே போல் நம் பாரம்பரிய அரிசி வகைகளில் வந்து கவுனி, மூங்கில் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கைக்குத்தல் அரிசி, கார அரிசி, வரகு, திணை, சாமை, குதிரைவாளி, இப்படிப்பட்ட அரிசிகள், அதாவது மேல் தோல் நீக்கப்படாத அரிசிகளிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் கிடைப்பதற்காக இந்த பாரம்பரிய அரிசிகளையும் சேர்த்துக்கிறாங்க. இதில் வந்து விட்டமின் இ, விட்டமின் B1, அதே போல் வந்து மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும், ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும், இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும், இப்படி நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது. அதே போல் நல்ல ஃபேட் சத்துக்காக முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட், இப்படிப்பட்ட நட்ஸ்களையும், அப்புறம் வாசனைக்காக ஏலக்காய், சுக்கு, டைஜஷனுக்காக, இப்படி எல்லா விதமான பொருட்களையும் சேர்த்து அழகாக அரைச்சி கொடுக்குறாங்க. சரி, வாங்க இதை எப்படி செஞ்சு நம்ம சாப்பிட்லான்றதை பார்க்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து, கொஞ்சமாக வெல்லம் எடுத்துக்கிட்டேன், நாட்டு வெல்லம், அதாவது சாதாரண மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்களே, அந்த வெல்லத்துலேருந்து கொஞ்சோண்டு உடச்சி எடுத்துக்கிட்டேன். அதுபோல் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு வெல்லம் தேவைப்படுதுனாலும் வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை தேவைப்படுதுனாலும் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம், பனை வெல்லம் தேவைப்படுதுனாலும் பனை வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பால் வந்து நான் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே போல் வெல்லத்தை வந்து கரைச்சி ஃபில்டர் பண்ணி, தூசு மண் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன், ஒரு ஆளுக்கு 2 ஸ்பூன் பவுடர் வந்து இதுலேருந்து எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ 4 ஸ்பூன் போடுறேன். நம்ம தண்ணி விட்டு கட்டி பிடிக்காமல் அழகாக கரைச்சி வச்சுக்கணும். லைட்டாக கட்டி வரும் தான், ஏன்னா இது நல்லா பவுடராக இருக்குல்ல, அதனால் லைட்டாக கட்டியாக ஃபார்ம் ஆகும் தான், அந்த லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, அதாவது 4 ஸ்பூன் பவுடருக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அது வந்து நல்லா பாயில் ஆகட்டும், அது கொதிக்க, இப்போ கொதிக்குது இல்லையா, அந்த சமயத்தில் வந்து அந்த கரைச்சி வச்சுருக்க ஹெல்த் மிக்ஸை இதெல்லாம் நம்ம ஊற்றிக்கணும். நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா கரைச்சிக்கிட்டு இதை ஊற்றிக்கணும். இப்போ அடி பிடிக்காமல் ஸ்லோவாக கிண்டணும். இந்த கஞ்சி வந்து நல்லா பபுள்ஸ் வந்து நல்லா மேலே வந்து கொதிச்சு வரும், அப்போ நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, இந்த பபுள்ஸ்லாம் நல்லா நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து மாவு வெந்த வாசனையே அடிக்குது. இப்போ உடனே நம்ம வந்து இதில் தேங்காய் பாலும் வெல்லமும் சேர்க்கக்கூடாது, ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்ததுக்கு அப்புறம் தான் தேங்காய் பாலையும் வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சூட்டோட தேங்காய் பாலையும் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். வெள்ளப்பால், மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான்.
ஓகே வியூவர்ஸ், இப்போ இந்த ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் உங்களுக்கு தேவைப்படும் என்றால் கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் மூலம் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். இனி வரும் வீடியோக்களில் மற்ற சமையலுக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்க்கலாம். நன்றி.